ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் மற்றும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் குறைந்த விலையில் வாங்கிட 8925252766. அனைவரையும் வணங்குகிறேன். கேரள மாநிலத்தின் பெருமைமிக்க ஓஎன்வி இலக்கிய விருது இந்த ஆண்டு எனக்கு வழங்கப்படுவதாக ஓஎன்வி கல்ச்சுரல் அகாடமி அறிவித்தது. நானும் நன்றி பாராட்டி வரவேற்றேன். ஆனால் காழ்ப்புணர்ச்சி கொண்ட சில பேரின் குறுக்கீட்டினால் அந்த விருது மறுபரிசீலனைக்கு உள்ளாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதாய் அறிகிறேன். இது என்னையும் கவிஞர் ஓஎன்வி குரூப்பையும் சிறுமைப்படுத்துவதாகுமோ என்று சிந்தை எழுகிறேன். அறிவார்ந்த நடுவர் குழுவும் இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்பட்டுவிடக் கூடாதே என்றும் தவிக்கிறேன். அதனால் சர்ச்சைகளுக்கிடையே இந்த விருதை பெறுவதை நான் தவிர்க்கவே விரும்புகிறேன். ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன், நான் மிக மிக உண்மையாய் இருக்கிறேன். என் உண்மையை யாரும் உரசி பார்க்க தேவையில்லை. அதனால் திட்டவட்டமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறேன். அதை மிகுந்த தெளிவோடும் அன்போடும் அறிவிக்கிறேன். ஓஎன்வி இலக்கிய விருது அறிவிப்பை நான் ஓஎன்வி கல்ச்சுரல் அகாடமிக்கே திருப்பி அளிக்கிறேன். எனக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட பரிசுத் தொகை ₹3,00,000 கேரள முதலமைச்சரின் நிவாரண நிதியில் சேர்த்து கொள்ள வேண்டுமென்று அன்போடு வேண்டுகிறேன். மற்றும் மலையாள மண்மீதும் மக்கள் மீதும் நான் கொண்டிருக்கும் அன்பின் அடையாளமாக என்னுடைய பங்கு தொகையாக ₹2,00,000 கேரள முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு தனிப்பட்ட முறையில் நான் வழங்குகிறேன். தமிழுக்கும் மலையாளத்துக்குமான சகோதர உறவு தழைக்கட்டும். இந்த விருது அறிவிப்பை கேட்டு என்னை பேருள்ளத்தோடு வாழ்த்தி பெருமை செய்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களுக்கும், உள்ளன்போடு வாழ்த்திய உலகத் தமிழர்களுக்கும் ஊடக உறவுகளுக்கும் என் நன்றி. இன்றைக்கு ஹெச்ராஜா சொன்ன ஜோசியம் பலிக்கலை. இப்போ சரத்குமார் கமலஹாசன் போன்றவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்ததுங்கிறத நம்ம ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கலாம். இந்த முத்துவேல் அப்படிங்கிறதுல இன்னொரு அதை வந்து அவர் அழுத்தி சொன்னதில் வந்து இன்னொரு அர்த்தம் இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். எடப்பாடி முதல்வர் வேட்பாளர்னா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியாக தானே இருக்க முடியும், அதுதான் நியாயம். எட்டு வழிச்சாலை அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய இஷ்யூ தான், ஆனால் வேற ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து அது ஒரு விஷயமே கிடையாது. இல்லை அது வந்து ஒரு நான்சென்ஸ், ஒரு அபத்தமான பேச்சு. வலிமை அப்டேட்டை கொடுக்க வேண்டியது அந்த தயாரிப்பாளர் கோனிக்கு அப்புறம் அஜித். ஆமாம், அஜித் இயக்குநர்கள் இவர்கள்லாம் சேர்ந்து எப்போ கொடுப்போங்கிறத முடிவு பண்ணணும். எடப்பாடி அரசு மீது வந்து பார்த்தீங்கன்னா பாமர மக்களுக்கு சொல்கிறேன் என்னன்னா ஒரு சின்னதான ஒரு கோபம் அதிர்ச்சி இருந்ததே தவிர இவரை ஒழிச்சு கட்டிட்டு தான் மறுவேலைங்கிற அளவுக்கான ஒரு பெரிய எதிர்ப்பலையெல்லாம் ஒன்றும் வீசலை. ஸ்டாலின் ஜெயிச்சதுக்கு அப்புறமே சொன்ன ஒரு வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது, எதிர்கட்சியும் சேர்ந்தது தான் ஜனநாயகம், நாம் ரெண்டு பேரும் இணைந்து பணியாற்றுவோம் அப்படின்னு சொன்னார். அது வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய பண்பு, பக்குவம், ஒரு அரசியல் முதிர்ச்சி. கமலோடையெல்லாம் ஒப்பிடும்போது என்னுடைய பார்வையில் ரஜினி வந்து ஒரு மிகப்பெரிய புத்திசாலி தான். இன்றைக்கி கமலுக்கு ஏற்பட்ட அதே நிலைமை ரஜினிக்கு ஏற்பட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து கற்பனையில் கூட நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறார். கமலுக்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேட்டமோ அத்தனை பேருமே கமலுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொன்னாங்க. அதை வந்து நாங்கள் கலா நிலவரத்தை நான் நேர்லேயே பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் அந்த மக்கள்கிட்ட கேட்டேன், ஒருவேளை நடிகருங்கிறதுலாம் நீங்கள் ஓட்டு போடுறீங்களான்னு கேட்டேன். இல்லை இல்லை அவர் வரட்டுமே அப்படின்லாம் சொன்னாங்க. அந்தளவுக்கு மக்கள்கிட்ட ஆதரவு இருந்தது. அதை மறுப்பதற்கு இல்லை. எந்த கொள்கையிலையுமே கமல் வந்து இதுதான் கமலுடைய கொள்கைன்னு நம்மளால வந்து அறுதிட்டு சொல்ல முடியாது. நான் இடதும் இல்லை வலதும் இல்லை, மையம் மையம். ஸோ அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பம். டாக்டர் மகேந்திரன் அந்த கட்சியை விட்டு வெளியேறும் போது பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. அதில் முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா இந்த விஜய்க்கு